திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கலிங்கநாயகன் பட்டியை சேர்ந்தவர்தான் சித்ரா, வயது 45. இவரது மகள்தான் நிவேதா, வயது 25. இவருக்கும் திண்டுக்கலை சேர்ந்த ஜெயபாலுக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. நிவேதா ஜெயபால் தம்பதிக்கு 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்த நிலையில்தான் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்தனர். நிவேதா கலிங்கநாயகம் பட்டியில் உள்ள தனது தாயான சித்ரா வீட்டில் வசித்து வந்திருக்கிறார். இதனால் ஜெயபால் அடிக்கடி கலிங்கநாயகன் பட்டிக்கு வந்து மாமியார் மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இது குறித்து மனைவியான நிவேதா பழனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். இதையடுத்து மகளிர் போலீசார் ஜெயபாலை அழைத்து விசாரணை நடத்தி எச்சரித்து அனுப்பினர். இதனால் ஜெயபால் மாமியார் வீட்டுக்கு வந்து தகராறிலும் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த அவர் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் மாமியாரான சித்ராவை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளார். இதனை தடுக்க வந்த மனைவியின் கையையும் அவர் வெட்டிவிட்டு ஜெயபால் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதில் படுகாயமடைந்த நிவேதாவை அக்கம்பக்கத்தினர் மீட்டு பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சித்ராவின் உடலை கைப்பற்றி பிரேத போசனைக்காக பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள ஜெயபாலையும் தேடி வருகிறார்கள்.